ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் காற்றுக்கு நவேலி ஃபேன்ஸ், அதை பற்றி சொல்லவே தேவையில்ல. பிகாஸ் எஸ்டர்டே ஒரு ப்ரோமோ போட்டு நமக்கு எல்லாம் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு எபிசோட் பார்த்து டோட்டலி அப்செட்டில் தான் சொல்லணும். பிகாஸ் ஆல்ரெடி 6 மந்த்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. சூர்யா வெண்ணிலா அப்படின்ற ஒரு அழகான பேரை பிரித்து வச்சு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வெண்ணிலா வந்து கொஞ்சம் கூட மாறல. ஈவன் சூர்யா சார் சாரி கேட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, பட் அவங்க வந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கி வரல. பட் அவங்க மனசுக்குள்ள லவ் சூர்யா சார் மேல இருக்கு. அது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களே தவிர்த்து வெளிப்படையா சூர்யா சார்கிட்ட எதையுமே பேசி அதை வந்துட்டு ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும்னே அவங்க நினைக்கல. பட் நிஜமாவே அந்த தாலியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அது நமக்கு வந்து புரியுது. இன்னொரு சைட் சூர்யா சாரும் இத்தனை மாசமா ட்ரை பண்ணாங்க. ஈவன் தாலி கட்டினதே வந்து எப்படியாவது வெண்ணிலா கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் சீரியஸான ட்ராமா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவானியை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் டீம் வந்து என்னதான் பிளான்ல இருக்காங்கன்னே தெரியல. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸை ஒரு டோட்டலாக ஸ்பாயில் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். பிகாஸ் வெண்ணிலாவும் கொஞ்சம் கூட அவங்க ஈகோலேருந்து வெளியில் வரல. நம்ம சூர்யா சாரும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எபிசோட் நான் மார்னிங்கே பார்த்துட்டேன். பிகாஸ் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் எங்கேயாவது நடிச்சிருப்பாரோ, சூர்யாவும் சிவானியும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த மேரேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தேன். பட் மீனாட்சி அம்மா வந்து லவ் யூ சொல்லுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. பிகாஸ் சூர்யா சார் அப்படின்ற கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிச்சி நான் இவ்வளோ நாளாக லவ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த ட்ராக்கை பார்த்து உண்மையாகவே டீம் மேலே கொஞ்சம் வருத்தம் ஆகிருச்சு. பட் எனிவேஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துருந்தா அந்த சிவானி ட்ராக் எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா, அது கண்டிப்பாக முடிவுக்கு வரப்போகுது. அதுதான் ஹாப்பியான ஒரே ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த மேரேஜ் ஹாலில் தான் சூர்யா வெண்ணிலா வந்து பிரிஞ்சாங்க. அதே மேரேஜ் ஹாலில் மறுபடியும் சூர்யா வெண்ணிலா வந்து இணைவாங்க அப்படின்றதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் டீம் கிட்ட பேசினதுல எனக்கு எதுவுமே வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லலை, எந்த ஒரு குட்டி க்ளூ கூட கொடுக்கல. பட் இந்த ஷெடியூலில் வந்து சூர்யா சிவானியோட மேரேஜ் ட்ராக் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிய வந்துச்சு. அண்ட் என்னதான் சூர்யா சார் வந்து நான் சிவானியை நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னோட அருமை தெரிஞ்ச பொண்ணு அப்படி இப்படி பிளா பிளா பிளான்னு சொன்னாலும் அவர் மனசில் உண்மையாக இருக்கிறது வெண்ணிலா மட்டும்தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈவன் அவருக்குமே தெரியும். இல்லை வேற எதுவும் பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிட்டு இருக்குமோ நமக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னதான் கேவி டீம் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து ஃபைனலி ஒரு ஹாப்பியான ஒரு ட்ராக்கோட இந்த சிவானி ட்ராக்கை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெடியூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரேணுகாக்கு, அதாவது நம்ம வெண்ணிலா ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு வெண்ணிலாவுடைய வீட்டில் நிறைய நாள் ஷூட் போயிட்டே இருக்காங்க. ஒருவேளை அப்பப்போ போயிட்டு அவங்களும் அவங்க சார்பில் சில அட்வைஸ்லாம் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ சூர்யா சிவானி இந்த மேரேஜ் ட்ராக் எண்ட் ஆகும் போது நம்ம கேவி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த ட்ராக் வரும். அதுக்கப்புறம் கேவி வில் பி பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% சொல்லுவேன். பிகாஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ட்ராக் வந்து இனிமே தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஈவன் கேவி ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வந்ததுக்கு, அது ஏன்னு சொல்லிட்டு ரீசன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ டீம் வந்து லாஸ்ட் மேரேஜில் பண்ண தப்ப இந்த மேரேஜில் வந்து சரி பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. வெண்ணிலா எந்த அளவுக்கு சூர்யா சார் மேலே லவ் வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படையாக வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு ஹை வோல்டேஜ் காற்றுக்கண்ணவேலி மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த எஸ்வி ரீயூனியனும் சேர்ந்து வருமா அப்படின்றதெல்லாம் சூப்பர் ஹை வோல்டேஜ் ட்ராக்கோடு கொண்டு வர போகிறாங்க ஹோல் கேவி டீம்மே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வைக்கலாம். ஸோ 6 மாதத்துக்கு மேலே இந்த அழகான பேரை இதுக்கு மேலேயும் பிரித்து வச்சா நாங்கள் யாரும் தாங்க மாட்டோம். இது வந்து கேவி ஃபேன்ஸோடைய ரெக்வஸ்ட்டாக நம்ம வந்து ஹோல் டீமுக்குமே இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.